ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஃபுட்பால் வந்து எப்படி பிசியில் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணுறது 2023 அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஃபுட்பால் கேமே, இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லையும் இருக்குது, லேப்டாப்பில் பிசிலையும் இருக்குது. நம்ம வந்து பிசிலையும் லேப்டாப்லேயும் எப்படி டவுன்லோட் பண்ணதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பேஜ் வந்துட்டு இஃபுட்பால்னு அடிங்க. இஃபுட்பால்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், economy.com, அதை கிளிக் பண்ணுங்கள். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட உள்ளே வந்துக்கலாம். இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிசிக்கு டவுன்லோட் பண்ணீங்களா, மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணுறீங்களா, இல்லை PS5 PS4 எதுக்கு டவுன்லோட் பண்ணீங்களா, அது எல்லாமே காட்டும். நம்ம பிசி அண்ட் லேப்டாப் டவுன்லோட் பண்ணதுனால விண்டோஸ் வந்து இதை கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்டீம் ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்டீம் ஆப் மூலம் பிசி அண்ட் லேப்டாப்பில் அடிக்கலாம். இப்போ விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் ஆகும். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து லாகின் ஆச்சுன்னா நீங்கள் இங்கேயே கெட் ஃப்ரீ கொடுத்து இங்கேருந்தே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலாம். அதாவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கிளிக் பண்ணதுக்கப்புறம், இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமையே கிளிக் பண்ணுங்கள். ஸ்டீமை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டீமுடைய வெப்சைட்க்கு போகும். இதில் வந்து கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ப்ளே ப்ளே கேம்னு இருக்கும், ப்ளே கேம் கொடுங்க. ப்ளே கேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீம் ஆப் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் ஸ்டீம் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா நோ ஐ நீட் ஸ்டீம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து நான் வந்து ஸ்டீம் ஆப் வந்து எங்கிட்ட இல்லை, அதனால் ஸ்டீம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் ஸ்டீம் கொடுங்க. ஸ்டீம் கொடுத்தீங்கன்னா ஸ்டீம் ஆப்போட செட்டப் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும், அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ், நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஸ்டீம் ஆப் வந்து ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்ட்ரீம் வந்து இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீம் ஆப் வந்து லாகின் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து சைன் இன் பண்ணுறேன். நீங்கள் அக்கௌண்ட் இல்லாதவங்க வந்து க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம்லேருந்து இந்த மாதிரி உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு கோடு வந்து போகும். நீங்கள் அந்த கோடை எடுத்து ஸ்டீமில் வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம் டைப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீம் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸ்டீம் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் வந்து ஸ்டோர் இருக்கும், ஸ்டோர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து இஃபுட்பால்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இஃபுட்பால் 2023 வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ப்ளே கேம்னு இருக்கும், அந்த ப்ளே கேமை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே கேம் கிளிக் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அதனுடைய இன்ஸ்டாலேஷன் வந்து காட்டும். பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா 45 GB டவுன்லோட் காட்டும். உங்களுக்கு எந்த டிஸ்கில் ஸ்பேஸ் இருக்கோ நீங்கள் அந்த டிஸ்கை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் இங்கே வந்து கீழே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை சி டிஸ்கில் வந்து ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து சி டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டீம் வந்து இ ஃபுட்பால் வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் வந்து ஸ்டீம் டவுன்லோடில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு ஸ்டீம் ஆப்பை மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டீம் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஸ்டோர் இருந்துச்சு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும், லைப்ரரியில் டவுன்லோட்ஸ் இருக்கும், டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இ ஃபுட்பால் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, 43 GB வந்து கேம் வந்து டவுன்லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கேம் வந்து டவுன்லோட் ஆகி முடிக்க போகுது, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வெரிஃபைங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வெரிஃபை ஆகி முடிச்சிருச்சு. வெரிஃபை ஆகி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே காட்டும், ப்ளே கிளிக் பண்ணுங்கள். ஸ்டீம் கிளைண்ட் சர்வீஸ் வந்து எஸ் கேக்கும், எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா கேம் வந்து நம்ம பிசியில் வந்து இன்ஸ்டால் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபுட்பால் வந்து ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இ ஃபுட்பாலோடைய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். விண்டோ மோடு வேணுமா, இல்லை விண்டோவோட ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து விண்டோவோட ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கங்க. கீபோர்டு விளையாடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் டு கீபோர்டு என்ன கீ யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலருக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் கண்ட்ரோலர் வச்சு விளையாடிக்கலாம். உங்கள் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து போட்டிருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் பிசிக்கு வந்து இந்த கேம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லையானு. எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே, அடுத்து என்டர் தட்டுங்க. என்டர் தட்டிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இங்கிலீஷே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ரீஜியன் வந்து இந்தியா தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்டர் தட்டிடலாம். டவுன் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்து மேலே வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுட்டு ஐ அக்ரி கொடுத்துருங்க. ஐ அக்ரி கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. யூசர் நேம் டைப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்னு கொடுக்குறேன். கீழே வந்து கன்னியூ கொடுக்குறேன். கே லைவ் அப்டேட் வந்து ப்ராக்ரஸ் ஆகும். ப்ராக்ரஸ் ஆனதுக்கப்புறம் கேமுக்கு வந்து உள்ளே போகும், வெயிட் பண்ணுங்கள். கே உள்ளே வந்துருச்சு, கன்னியூ கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பு, நார்த் அமெரிக்கா, ஆசியா இருக்கும். அதில் வந்து நான் ஆசியாவை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஆசியாவை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு லீக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். லீக்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு டீமை செலக்ட் பண்ணுங்கள். டீம் நேம் வந்து நீங்கள் எடிட் பண்ணதுனா எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே கன்னியூ கொடுக்குறேன்.
ஓகே சீம் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபுட்பால் வேர்ல்டுங்கிறதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் மேட்ச்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஈவெண்ட்ஸு இ ஃபுட்பால் லீக்னு இருக்கும், நான் ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். டெபிட்டன் மேட்ச்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி ப்ளே மேட்ச் கொடுங்க. அதை கிளிக் பண்ணி டூ மேட்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆப்போனண்ட் வந்து செலக்ட் ஆவாங்க. ஓகே எஸ், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இ ஃபுட்பால் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாரு, அதுக்காக இந்த வீடியோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஓகே பாய்.